வணக்கங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரியஸ் ஆக வேண்டிய நேரம். நம்ம கிட்ட இருக்க ரிமைனிங் டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி படிக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்ம எக்ஸாமில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் டைமில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இந்த ஷார்ட் டைம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதில் டிப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையாளணும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம் படிக்கும் போதும் நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பிளான் வேணும். ஸோ நம்ம ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த சப்ஜெக்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க கேலண்டரை பிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் டேவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம சிலபஸை அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டேஸுக்கும் நம்ம பிளான் பண்ணணும். ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸி சப்ஜெக்ட் இருக்கும், டஃப் சப்ஜெக்ட் இருக்கும், இல்லைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸ் எடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி எப்படி நீங்கள் அதில் வந்து உணர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைமை வந்து டிவைட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி பிளானில் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு வந்து 4 கேப் இருக்குன்னா கடைசி நாள் வரைக்கும் தள்ளி போடாதீங்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்டடி பிளானுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான நேரங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது வந்து ஒரு சுலபமான காரியம் இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் சாப்டர்ஸ் இருக்கும். அந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முதல் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 5 க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல் அதை கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்குங்க, நீங்கள் வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் சாப்டர்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் சாப்டரை கவர் பண்ணுங்கள். இந்த தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட் சம் ரெஸ்ட்டுங்க. எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டாலே போதும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூக்கத்தவே மறந்துடுவாங்க. நிறைய நேரம் கண் விழித்து படித்தா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு ஒரு தப்பான யூகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா உண்மை கிடையாதுங்க. நீங்கள் வந்து 6 to 7 ஹார்ஸ்னாச்சும் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக டயர்டாயிருங்க. சீக்கிரமாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு மணி நேரத்தில் படித்து முடிக்கிற ஏதாச்சும் ஒரு டாபிக் கூட ஒரு 3 hours, 4 hours வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து நல்லா டயர்டாயிருக்கும். அதனால் 6 to 7 hours நாச்சு வந்து ஒரு ஸ்லீப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து படிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களால் நல்லா கான்சன்ட்ரேஷனோட உட்காந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். இந்த 4th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்தாலே போதும் புக்கு மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை நினச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மறந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும்னா உங்கள் உடம்புக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவை, ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெளியே போய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷர் வாங்கிட்டு வாங்க. உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க. எக்ஸாமை நினச்சி நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷனோட கண்டிப்பாக நீங்கள் ஹை மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னா உங்கள் உடம்புக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. எதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மெமரியும் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்கள் மனசில் பதியும். அது எப்படி பதியணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யுங்க. இந்த ஃபைனல் மோஸ்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவிஷனுங்க. இன்றைக்குமே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி த டே பிஃபோர் தி எக்ஸாம் வந்து ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஹாஃப் அ டே நாச்சு நீங்கள் இவ்வளோ நேரம் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் புதுசு புதுசாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்தோன்னே இந்த ஹெட்டிங் வந்து இந்த டாப்பிக்கு கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், இந்த டயக்ராம் இந்த க்வெஸ்சனோட தான். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு செகண்ட் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் படித்ததை நல்லா கிளாரிட்டியாக உங்கள் மெமரிக்கு கொண்டு செல்றதுக்கு அவ்வளோதாங்க. இந்த சின்ன சின்ன சிம்பிள் சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் ஷார்ட் டைமில் படித்தா கூட நிறைய மார்க்ஸை சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் பல. அனைவரின் இல்லங்களிலும் சந்தோஷம் பெருகட்டும். நான் சிந்து ஹரிஹரசுதன்.